ஹாய் மக்களே, கடல் மற்றும் கடல் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மீன் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு நம்ம எப்பவும் போல் வலை பிடிச்சி முடிச்சுட்டு தூண்டில் போட்டோம். தூண்டில் மாட்டிடுச்சு. அது வந்து நம்ம போயால் தான் சுற்றி வச்சுருப்போம். அந்த கைத்தெல்லாம் சுற்றி வைக்கிறது போயால் தான் சுற்றி வச்சுருப்போம். அந்த போயாவே தண்ணிக்குள்ளே எழுத்துட்டு போயிட்டு எப்போவுமே மீனை நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன மீன் சொல்ல முடியாது. ஆனால் இது பெரிய மீன், அது மட்டும் தெரியுதுங்க. இழுக்க இழுக்க வரவே இல்லைங்க. நாமளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே போராடிட்டோம். அதுக்கப்புறம் தாங்க மீன் பாஞ்சு பார்த்தா கோலா. நாங்களும் கஷ்டப்பட்டு இழுத்து ரொம்ப நேரம் இழுத்துருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் ஸ்பீடா இழுத்துட்டு போயிட்டுங்க. மீன் அசரவே இல்லைங்க. எப்பவுமே ஒரு பெரிய மீன் வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே கஷ்டப்பட்டு பிடிக்க தான் செய்யணும். ஆனால் இது அதுக்கும் மேலே ஆயிட்டுங்க. வருமா இப்படி கொள்ளணும் பார்த்ததே இல்லை. ஒக்கோ முக்கோ ஷீ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கடைசியில் மீனை வந்து பக்கத்தில் போட்டு பக்கத்தில் இழுத்தாச்சு. சரி மண்டுக்கு எடுங்க போட்டு தூக்கிடலாம்னு பார்த்தா அது பக்கத்தில் வந்துட்டு அதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. கோலா மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே வந்து வாங்கிக்க மாட்டோம். மோஸ்ட்லி இது வந்து ஃபாரின் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை, நாலஞ்சு பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்து இந்த மீன் வந்து வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரேட்டு வேற கம்மி தான். எடுத்துட்டு வருது வருது எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்து மடக்கோலாம் கோலா பிடிச்சாச்சு. இப்ப நாங்க மயில பிடிக்கல, கோலா வந்து இருக்கோம். மடக்கோலாங்க இவ்வளவு பிடிப்போமே இல்லையா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நாம தான் அந்த மீனை அசர வைக்கிறோம்னு பார்த்தா அந்த மீன் நம்மளை அசர வச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இழுத்து அது நம்ம போட்டே நமக்கு சுற்றி சுற்றி காப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. பெரிய மீன் எப்போவுமே தூண்டில மாட்டிடுச்சுன்னா உடனே வந்துடாது. அது எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அசந்த பிறகு தான் மீன் வந்து டயர்டாயிரும். டயர்டான பிறகு தான் மீனே பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம டயர்டாக்கலாம்னு பார்த்தா அந்த மீன் நம்மளே டயர்டாக்கிடுச்சு. பாருங்கள் இப்போ முன்னால் வந்துருச்சு மீன், பின்னால் இருந்து அப்படியே முன்னால் சுற்றி இங்கே வந்துருச்சு. கடைசியில் ஒரு வழியாக மீன் பக்கத்தில் வந்துருச்சுங்க. மீன் தூண்டில் படுறது உடனே தூக்குறது அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ வேலை இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பார்க்குறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்
முடியோ கை விழிக்க. தூக்கியாச்சு எல்லாரும் வாங்கி சில்லு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்ததுங்க. என்னால் எவ்வளோத்துக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து அவுட் புட் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குற 90% பீப்புள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்காங்க. என்னென்னு தெரில, சப்ஸ்கிரைப் பண்ண தெரிலையா இல்லை அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இஷ்யூவான்னு தெரில. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு கடற்சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.